வணக்கம் மாணவர்களே, இன்றைய தினம் பக்தி உள்ள அணில் என்ற தலைப்பில் ஒரு சிறு கதை ஒன்றை பார்ப்போம். இரண்டு அணில்கள் மரத்தில் ஏறி ஓடி விளையாடி கொண்டிருந்தன. அதில் ஒரு அணிலுக்கு கடவுள் பக்தி அதிகம். எந்த காரியத்தை செய்தாலும் இறை சிந்தனை செய்துவிட்டு செய்வதும், ஒவ்வொரு நன்மையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் அதன் வழக்கம். அதன் தோழனான மற்ற அணிலுக்கோ கடவுள் நம்பிக்கையே கிடையாது. திட்டமிட்டு செயல்புரியும் புத்திசாலிக்கு கடவுளே தேவையில்லை என்று அடிக்கடி சொல்லும். அத்துடன் மற்ற அணிலையும் கேலி செய்து சிரிக்கும். கடவுள் பக்தியுள்ள அணில் இதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை. விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக தொடர்ந்தது. நேரப்போவதே தெரியவில்லை. உற்சாகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் போது பக்திமான் அணில் பிடி வழுக்கி மரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டது. காயம் ஏதும் படவில்லை என்ற போதிலும் கொஞ்சம் வயிற்றில் அடிபட்டு வலித்தது. பெரிய ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றிய கடவுளே, உங்களுக்கு நன்றி என்றது. இதை கேட்டதும் மரத்திலிருந்த அணி சிரி சிரி என்று சிரித்தது. கீழே விழுந்து மண்ணை கவினாலும் உனக்கெல்லாம் அறிவே வராது. உன் கடவுள் எதுக்காக உன்னை தள்ளிவிட்டார்னு கொஞ்சம் அவர்கிட்டே கேட்டு சொல்லேன் என்று சொல்லி மீண்டுமாக கிண்டலாய் சிரித்தது. பக்தியுள்ள அணில் சொன்னது, கடவுளை நம்புகிற நாங்கள் எல்லாம் துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அதனால் கடவுள் எங்களை கீழே தள்ளிவிட்டாலும் அதிலும் ஒரு காரணம் இருக்குது என்றது. ஆமாம் ஆமாம், கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டுறதில்லை. மீண்டும் விழுந்து சிரிக்கும் தன் நண்பனை வேதனையோடு பார்த்து சிரித்து பார்த்தது. கண்களை மூடி விண்ணை நோக்கி, கடவுளே, இந்த அவமானத்திற்கும் வலிக்கும் ஏதுவாய் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்திடு என்றது. அது கண்களை மூடி திறக்கும் பொழுது ஒரு கொடூரமான காட்சியை மரத்தின் மேலே கண்டு நடுங்கிவிட்டது. மரத்தில் இருந்த அணில் இன்னுமாய் குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டிருந்தது. அதற்கு பக்கவாட்டிலிருந்து ஒரு பாம்பு அதை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. உன் பக்கத்தில் பாம்பு என்று மரத்தின் கீழிருந்து கதறுகிற சத்தம் அதன் காதில் ஏறவே இல்லை. கண் இமைக்கும் நேரத்தில் பாம்பு மரத்திலிருந்து அணிலே லபக்கென்று கவி கொண்டது. தன் தோழன் மரத்திலிருந்து தவறி விழுந்ததற்கும் கூட ஒரு காரணம் இருந்திருக்கிறது என்று உணரும்போது அது முழுமையாய் விழுங்கப்பட்டிருந்தது. சில வேளையில் நாம் தவறி விழும்பொழுது உலகம் கேலியாய் சிரிக்கலாம். அது நம்முடைய உயிரை காப்பதற்காக கூட இருக்கலாம். நமக்கு எது நிகழ்ந்தாலும் இறைவன் அதை நன்மைக்குத்தான் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் வேதனைக்கு இடம் ஏது? நன்றி, வணக்கம்.